ஹாய், ஹலோ, வணக்கம். சினிமாங்க்ஸ் வியூவர்ஸ், இன்னைக்கு ஒரு செம லேட்டஸ்ட்டான அப்டேட்ஸோடு வந்திருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, பிகில் படத்தினுடைய ஃபஸ்ட் லுக், போஸ்ட், செகண்ட் லுக், தேர்ட் லுக் எல்லாம் வந்து பயங்கர சென்சேஷனலாக ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டாடிட்டு இருக்காங்களா. அடுத்து ஒரு சூப்பரான நியூஸ் ஒன்று சொல்கிறேன். என்னன்னா, பிகில் படத்தினுடைய ஃபாரின் ரைட்ஸ் ஒரு முக்கியமான கம்பெனி வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தளபதி விஜயோட இதுக்கு முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கூட விலைக்கு போயிருக்கு. அதெல்லாம் இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. 30 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்களாம் பிகிலுடைய ஃபாரின் ரைட்ஸை. இது தளபதி விஜயோட மிகப்பெரிய ரெக்கார்ட். அதாவது 2.0 படத்துக்கு அப்புறமா தமிழ் சினிமாவோட அதிகபட்ச வியாபாரம் இந்த வியாபாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2.0 பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட் ஒரு பெரிய பட்ஜெட் மூவி, 500 பட்ஜெட் மூவி, அக்ஷய்குமார் பல ஆர்டிஸ்ட் உள்ளிருந்தாங்க. அதுக்கப்புறமா தளபதி விஜயோட ஒரு படத்துக்கு 30 கோடி ரூபா அப்படிங்கிறது எல்லோரையும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட வச்சிருக்கு. நேர்கொண்ட பார்வை திரைப்படம், அஜித் சார் அவருக்கு இருக்கிற மாஸுக்கு ரொம்ப வித்தியாசமான கதையை தெரிஞ்சது இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக ப்ரெசன்டேஷன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கலாம். சமீபத்தில் கூட அந்த படத்தினுடைய டெய்லர் வந்து எல்லாரையும் கவர்ந்தது. இப்போ அந்த படத்தை சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ட்ராக் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாசான ஒரு பாடலாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. பட் டோட்டலாக கான்ட்ரவர்ஷியலாக, அதாவது கான்ட்ரவர்ஷியல் அப்படின்னு சொல்கிறத விட பார்த்திங்கன்னா அந்த கதைக்களத்துக்கான ஒரு பாடலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வானில் இருள் அப்படின்னு சொல்லி. அந்த வரிகள் ரொம்ப நல்லாயிருக்கு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் நிறையா பாட்டு நம்ம கேட்டிருக்கோம். பட் இந்த பாட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. உமாதேவி வந்து பாடல் வரிகள் எழுதியிருக்காங்க. சிங்கர் தீ வந்து பாடியிருக்காங்க. ரொம்ப எப்படின்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த படத்தோட கதைக்களம் எப்படி இருக்கும், அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பிரதிபலிக்கிற மாதிரி இந்த பாட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆக்சுவல் நேர்கொண்ட பார்வை திரைப்படம் ஆகஸ்ட் 1 இல்லை ஆகஸ்ட் 10 இந்த 2 தேதியில் இது ரிலீஸ் ஆகலாம். பட் எனிவேஸ், சிங்கிள் ட்ராக் ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்தோட மூட் அந்த பாட்டு வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. லயன் கிங் திரைப்படம் ஜூலை 12 ரிலீஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2Dல அனிமேட் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போயே பார்த்திங்கன்னா செம்ம ஹிட் ஆச்சு. லயன் கிங் கார்ட்டூன் பெரிய லெவலில் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய பட்ஜெட்டில் அனிமேட் பண்ணி 3D அனிமேட்டில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரிஜினலாக உண்மையிலே நம்ம அந்த கார்ட்டூன் மாதிரி இல்லாமல் ஒரிஜினல் படம் பார்த்தா அப்படி அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜங்கிள் புக் பெரிய லெவலில் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பு. ஹாலிவுட்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அனிமேட்டட் மூவிஸு குழந்தைகள் படம் ரிலீஸ் ஆகும்போது அங்கே இருக்கிற பெரிய நடிகர்கள் நடிகைகள் பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுப்பாங்க. தமிழுக்கு இப்போ விஜய் சேதுபதி கொடுத்தாரு. ஓகே, அது நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னு வச்சுங்க. நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து அயன்மேன் பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக தான் இருந்துச்சு. அது விஜய் சேதுபதி மன்னிப்பு கூட கேட்டார், செட் ஆகலை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் லயன் கிங் படத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஹீரோ வந்து வாய்ஸ் கொடுக்க போகிறார். சிம்பா கதாபாத்திரம் உங்களுக்கே தெரியும் லயன் கிங் திரைப்படத்தில். அந்த சிம்பா கதாபாத்திரத்துக்கு நடிகர் சித்தார்த் வந்து வாய்ஸ் கொடுக்க போகிறாரு. செட் ஆகுமா நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலி செட் ஆகும். ஏன்னா சிம்பா கதாபாத்திரம் எப்படின்னா குடும்பத்துலேருந்து பிரிஞ்சு போய் ஒரு யங்கான ஒரு லயன் அப்பாவியாக இருக்கும். கண்டிப்பாக சித்தார்த்தோட வாய்ஸ் வந்து சூட் ஆகும் அப்படின்னு எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருனா, சைல்டுஹுட் டேஸில் லயன் கிங் நான் தியேட்டரில் போய் பார்த்துருக்கேன். இப்போ அப்படி ஒரு கதாபாத்திரத்துக்கு நான் வாய்ஸ் கொடுக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் ஜூலை 12 ரிலீஸ் ஆகுது. இது ஒரு பக்கம் இருக்க, ஜூலை 12 சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா 2.0 திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதே சைனாவில் ஐ மீன் லயன் கிங் படமும் ரிலீஸ் ஆகுது. லயன் கிங் திரைப்படத்தினுடைய 2D வெர்ஷன் பார்த்திங்கன்னா சைனாவில் தாறுமாறு ஹிட்டு. ஸோ 2.0 திரைப்படம் சோலோவாக ரிலீஸ் ஆகி பெரிய லெவலில் சாதனை பண்ண போது சைனாவில் மட்டும் 1000 கோடி கலெக்ட் பண்ண போது எதிர்பார்த்துருந்த நிலமையில் போட்டிக்கு லயன் கிங் ரிலீஸ் ஆகுது. ரெண்டுமே 3D மூவிஸ், ரெண்டு படத்துக்கு எதிர்பார்ப்பு இருந்தாலும் வசூலில் கொஞ்சம் இடிக்க வாய்ப்பு இருக்கே அப்படின்னு யோசிச்சு ஒருவேளை ஒரு வாரம் தள்ளி வைக்கலாம் பிளான் பண்ணிட்டுருக்காங்களாம். இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து குழந்தைகள் படங்க விட்டுருங்க, அது பார்த்திங்கன்னா பக்கம் ஒரு ஆக்ஷன் ஒரு த்ரில்லர் மூவி இது 2.0. ஸோ ரெண்டு படத்துக்கும் பெரிய கிளாஷ் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே அவ்வளோ தேட்டர் இருக்குது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 2.0 திரைப்படத்தை 56,000 ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணுறாங்க, அது கன்ஃபார்ம். ஸோ எப்படி பார்த்தாலும் டேலி ஆயிரும், வசூலில் வந்து பாதிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். நடிகர் விஜய் சேதுபதி தமிழ் சினிமாவில் வாரம் ஒரு படத்துக்கு பூஜை போட்டிருக்கு. யாருன்னா விஜய் சேதுபதி தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வரிசையாக படம் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. பல சிக்கல்களை தாண்டி சிந்துபாத் திரைப்படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் இவ்வளோ சொல்கிறேன்னா, அடுத்த புது படத்துக்கு பூஜை போட்டாங்க விஜய் சேதுபதி வச்சு. வெங்கட கிருஷ்ணா அப்படின்னு ஒரு புதுமுக இயக்குனர் டைரக்ட் பண்ண போகிறாரு. விஜய் சேதுபதி நடிக்க போகிறாரு. ஏன்னா நான் திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் கமிட்டி அந்த அமலாபால் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதனால் மேகா ஆகாஷ் இந்த படத்தில் ஹீரோயின் பண்ண போகிறாங்க. ஸோ மேகா ஆகாஷ் வந்து அவங்களுக்கு வந்து நிறையா படங்கள் நடிச்சிருந்தாலும் முதல்ல ரிலீஸ் ஆன படம்னா பேட்ட திரைப்படம் தான். அதுக்கப்புறம் வரிசையாக ஒரு படமும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது விஜய் சேதுபதி ஜோடி சேர்ந்து நடிக்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதியை பற்றி இன்னொரு நியூஸும் சொல்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் நிறைய லாங்குவேஜ் நடிச்சிட்டு இருக்காரு. மலையாளத்தில் படம் நடிச்சார்ல, அந்த படத்தை ட்ரெயிலர் கூட ரிலீஸ் ஆச்சு. தெலுங்கு பக்கம் நேரடி தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்காரு. தமிழில் நிறையா படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, ப்ரொடியூஸும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் பாருங்கள், இன்னொரு புது படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி கொடுத்துருக்காரு. அது யாருக்காக பண்ணியிருக்காருனா விக்ராந்துக்காக பண்ணியிருக்காரு. விக்ராந்துக்கு வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறையா நண்பர்கள் இருக்காங்க, கொல்ல பேர் இருக்காங்க. சமீபத்தில் கூட பேட்டியில் பார்த்தீங்கன்னா எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா விஷால் வந்து விக்ராந்தை வச்சு ஒரு படம் தயாரிக்கிறதா இருந்துச்சு, வாக்குறுதியெலாம் கொடுத்துட்டார். ஆனால் விஷாலுக்கு அவருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில கடன் தொல்லைகள் இருக்குது. அவர் தயாரித்த படங்கள் சரியாக போகல. அது இல்லாமல் நடிகர் சங்க பிரச்சனை, தயாரிப்பாளர் சங்க பிரச்சனை நிறையா இருக்கிறதுனால
விக்ராந்தை வச்சு ஆரம்பிக்கிறது அந்த ப்ராஜெக்ட் வந்து கைவிட்டாங்க. இப்போதைக்கு இந்த சமயம் தான் பார்த்தீங்கன்னா விக்ராந்த் வந்து அவரே ப்ரொடியூசர்லாம் ரெடி பண்ணி ஒரு படத்தை வந்து தயாரிக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. விக்ராந்தோட அண்ணன், சொந்த அண்ணன் சஞ்சீவ் தான் அந்த படத்தை இயக்க போகிறார். இந்த படத்துக்கு தான் விஜய் சேதுபதி கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்காரு. மனுஷனுக்கு டைமே இல்லைங்க உண்மையிலே. ஃபுல் ஐ மீன் அந்த வருஷம் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா கால் ஷீட் ஃபுல்லு. அவ்வளோ படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு படத்தில் நடிச்சா ப்ரொமோஷன் கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணுறாரு. ஸோ இவ்வளோ பிஸியான ஷெடியூலுக்கு நடுவுலையும் விக்ராந்துக்காகவே அவர் ஹெல்ப் பண்ணுங்கிறதுனால கதை திரை கதை வசனம் எழுதி கொடுத்துருக்காராம். இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக். விக்ராந்த் நிறையா படங்கள் நடிச்சிட்டாரு, பெரிய பிரேக் கிடைக்கல. இந்த படம் பிரேக் கிடைக்குமா பார்க்கலாம்.